அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஆசிரியர் தினம், செப்டம்பர் 5. இந்த நாளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஆசிரியராக பணியாற்றி இந்த நாட்டினுடைய உயர் பதவியாகிய ஜனாதிபதியாக மாறினார். அதனால் அவருடைய பிறந்தநாளை நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். எனக்கு ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னாவே ஆசிரியர்களால் நான் வடிவமைக்கப்பட்டேன் அப்படிங்கிறதுல நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய 4th ஸ்டாண்டர்டுடைய சார் இன்றைக்கி கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறாரு. அதே போல் என்னுடைய பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க போகும்போது இருந்த சார் இன்றைக்கும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறாரு. எனக்கு வழிகாட்டிய எத்தனையோ பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எனக்கு வந்து இன்றைக்கி கூட நான் அவங்களோட டச் வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஆசிரியரை யாரும் மறக்கக்கூடாது, அவர்கள் மறந்தவர்கள், ஆசிரியரை மறந்தவர்கள் தங்களுடைய கல்வியை மறந்ததாக அர்த்தம். எப்பயுமே சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிதாவுக்கும் தெய்வத்துக்கும் நடுவுலேயே வந்து குரு வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் குருவுக்கு நீங்கள் நிச்சயமாக மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்பயுமே வந்து ஆசிரியர்கள் உங்களுடைய நலனுக்காக மட்டும்தான், மாணவர்களுடைய நலனுக்காக மட்டும்தான் பாடுபடுவாங்க அப்படிங்கிற மனநிலை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை. அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. உங்களுடைய நன்மைக்காக அவங்க சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நான் வந்து யோசித்து பார்த்துருக்கேன். என்னோடய லைஃப்பில் என்னுடைய நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் கல்லூரி பேராசிரியர் அவர் சொன்னார், ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுதுகிறாங்க இல்லையா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அப்போ வந்து பிஎஸ்ஆர்பின்னு இருந்தது, அந்த பிஎஸ்ஆர்பியினுடைய எக்ஸாமினேஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வகுப்புலேயே வந்து சொன்னார். அவர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பாடத்தை மட்டும் நடத்திட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் சொன்னார், ஸோ பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதுங்க எல்லா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னார். நான் எழுதுனேன், பாஸ் பண்ணேன், ஜாபுக்கு போனேன். மறுபடியும் என்னுடைய நான் ரிசைன் பண்ணிவிட்டு அதை விட பெரிய ப்ரொஃபஷன் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னுடைய ஆசிரியராக நான் உருவாகிய விதம் கூட இப்படித்தான். அதுக்கப்புறம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து, எம்எல்ஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படித்து, அதுக்கப்புறம் எம்பிஏ படித்து, இதுக்கப்புறம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ட்ரைனிங் சென்டர் நடத்தி அதில் வந்து குரூப் 1 குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்தை வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்து இவ்வளோ தூரம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அடிப்படையான காரணம் நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது தான். நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய 25 வருஷ ஆசிரியர் பணி அனுபவத்தில் என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேருமே வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லா ஜாப்லேயுமே இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம், நான் ஒரு ஏணியாக இருந்திருக்கிறேன், எல்லாருடைய முன்னேற்றத்துக்கும் நான் வந்து ஏணிப்படியாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அதனால் என்னை போல இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த ஆசிரியர் தினத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் அதற்கே நீ அர்ப்பணி அப்படிம்பாங்க. அதனால் அப்படி அர்ப்பணித்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் நம்முடைய இந்த சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். உங்களுடைய ஆசிரியர்களுக்கும், உங்களுக்கு குறிப்பாக பிடிச்ச ஆசிரியருக்கும் நீங்கள் உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நீங்கள் இந்த தினத்தில் சொல்லிக்கோங்க. அதே போல் நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து முதல் துணை ஜனாதிபதியாக இருந்து அடுத்தது வந்து ஜனாதிபதியாக மாறி அவர் தன்னுடைய பேராசிரியர் பணி அனுபவத்தில் நல்ல நல்ல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு பேராசிரியர் மட்டுமல்ல, அதே போல் ஒரு எழுத்தாளரும் கூட. ஸோ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த முன்னேறிய அவருடைய பிறந்தநாள் தான் நம்ம ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். அதே போல் நம்முடைய இப்போ சமீபத்தில் இறந்து போன பிரணாப் முகர்ஜி கூட ஒரு பேராசிரியர் தான், அப்துல் கலாம் கூட ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராக பணியாற்றியவர் தான். ஸோ இந்த மாதிரி நம்முடைய உயர் பதவிகளில் இருந்தவங்க எல்லாமே ஒரு ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நாள் ஒரு நினைவூட்டக்கூடிய நாளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏணிப்படியாக உங்களை ஏற்றிவிடக்கூடிய ஆசிரியராக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்றைக்கி வாழ்த்து சொல்லக்கூடிய நாள் தான் ஆசிரியர் தின நாள். அத்தனை பேருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.